ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவளமல்லி விளாக். நம்ம விளாகை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விளாகில் என்னென்னு பார்த்திங்கன்னா, அரசாணிக்காயும் வேர்க்கடலையும் போட்ட பொரியல், சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன், குக்கரில் பருப்பு துவரம் பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி உப்பு பருப்பு செஞ்சு அரசாணிக்காயும் வேர்க்கடலையும் போட்டு பொரியல் பண்ணலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இப்போ பருப்பை வேக போட்டு வந்துடலாம். பருப்பு கூட ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு தக்காளி போட்டு ஃபஸ்ட்டு அதை வேக வச்சிடலாம். பாருங்கள், நாலு விசில் விட்டாச்சு. பருப்பு இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும். பருப்பு வெந்து விசில் வர்றக்குள்ள ரசமும் தாளிச்சு விட்டாச்சு, ரசமும் ஆயிடுச்சு. அடுத்தது பருப்பு தாளிச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடுகு, கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இந்த பருப்புக்கும் அரசாணிக்காய் போட்டு வேர்க்கடலை போட்டு வைக்கிற பொரியலுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொரியுது, கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம். ஒரு கால் ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா போட்டிருக்கேன், இன்னொரு வரமிளகா போட்டுக்கலாம். உப்பு பருப்பு வெறும் வெங்காய மிளகாயை வறுத்து கொட்டி செய்கிறத விட இப்படி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போதும் வந்தது. எடுத்து பருப்பில் கொட்டிட்டு இதே சட்டியை வச்சு பொரியல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க சமையல் இன்னைக்கு. பொரியல் பண்ணிடலாம். இந்த அடுப்பில் பொரியல் பண்ணிக்கலாம். தாளிச்சு கொட்டின பருப்பு ஒரு 5 நிமிஷத்தில் கடை வேகட்டுங்க. அதுக்கு தேவையான பருப்பு உப்பு போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அந்த பருப்புக்கு தேவையான மல்லித்தலை, மல்லித்தலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் மணமாக. வானலி நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். 2.5 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 தேவையான அளவு கடுகு, கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரியுது, அது கூட கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கடலப்பருப்பு பொரிஞ்சு வருது. இது கூட கருவேப்பிலை தழையும் அரிஞ்சு வச்ச ஒரு 4 சின்ன வெங்காயமும் ஒரு வரமிளகா இருக்குது, இன்னொரு வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இது கூட சிக்கன் பொடி
ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட நம்ம அரைஞ்சி வச்சுருந்த அரசாணிக்காயும், பரங்கிக்காய், அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்குது. பாருங்கள், காயை நல்லா பெரட்டி விட்டுட்டு கூட வேக வச்ச வேர்க்கடலையை போட்டுக்குங்க. போட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த சிக்கன் தூள் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு வருங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 20 நிமிஷத்தில் சமையல் வேலை முடிச்சிருச்சு. பருப்பு வெந்துருச்சு. பருப்பு எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம சாப்பாடு வச்சு விட்டா சமையல் வேலை முடிஞ்சுது. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு எப்போ இருந்தாலும் சண்டே நான்வெஜ் சாப்பிடுவீங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு நேரமாவது ஒரு டைமாவது இந்த மாதிரி உப்பு பருப்பு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். கடலெண்ணெயில் தாளிக்கிறத விட தேங்காய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இது 5 நிமிஷம் வேகட்டும். அரசாணிக்கு சீக்கிரம் வந்துடும், வேகட்டும். அது குக்கர பருப்பை மாற்றி வச்சுட்டு சாப்பாடு வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உப்பு பருப்பு, அவரைக்காய், அரசாணிக்காயும் வேர்க்கடலையும் போட்ட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரசம் அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்ருக்குறேன். இவ்வளோதான் இன்னையோட இந்த விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த விலாகை பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம விலாகை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அவரைக்காய், அரசாணிக்காய்னு அவரைக்கான்னு கேட்டுருக்குற அரசாணிக்காய்